அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர், ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர், அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது சார்ட்டில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில், வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம், செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு, இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ், ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றிவிடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க, ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது, அதனால்தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க, பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு 50 கோடி 500 கோடி கிடச்சிதான்ப்பா
எனக்கு அதில் 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு. சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை, அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடக்கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில், எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்டே கொண்டு வராத நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ சரி, இப்போ நம்ம ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தம், இவ்வளோ நேரம் நம்ம ராகு கேதுடைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவ்வளோ வலிமை மிக்க இந்த ராகுவும் கேதுவும் இந்த வர்க்கோத்தம காலம் என்று சொல்லக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரையிலும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை இந்த ரிஷபராசிக்கு செய்ய இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தவரையிலே அப்போது இந்த ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள், அதாவது இன்னைக்கு ரிஷபராசினியர்கள் இப்போ எப்படி இருக்குது, இன்னைக்கு ரிஷபராசினியர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசியை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருப்பது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு, ஓகேவா, அது ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தாலும் சரிதான், ஒரு அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற ஒரு ரிஷபராசி நேயரும், அதே போல் 1000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு ரிஷபராசி நேயரும், நீ நிறைய நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம், சேனலில் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய 5,000 கோடி 6,000 கோடி ரூபாய்க்கு மேலே கூட கடன் பெற்றவர்கள் தொழில் செய்தவர்களாக இன்றைக்கி நாடு விட்டு நாடு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது கிரகம் யாராக இருந்தாலும் அது அந்த வேலையை செய்யும். நாம் சொல்கிறோம் பணக்காரங்களாம் விட்டோம், ஏழை நான் மட்டும் வச்சுக்கணும், அது மாதிரி வேறுபாடே அங்கே கிடையாது. புரிதுங்களா? வேறுபாடே கிரகத்துக்கு கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கிரகம் அது அந்த வேலையை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி பாகுபாடின்றி, ஏழை பணக்காரன்ற எந்த விதமான வேறுபாடும் இன்றி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும், அது பண ரொம்ப சின்ன சின்ன பணமாக சேர்த்து வச்சு, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு, அதை கொண்டு போய் ஒரு நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், முதலீடு செய்கிறேன், கம்பெனியில் நான் கொண்டு போய் போடுறேன், கம்பெனிக்கு ஒரு மிஷின் வாங்குகிறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து வச்ச சின்ன சின்ன பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு முதலீடு போட்டுட்டு நீங்கள் தொழில் ஆரம்பித்த நேரம் லாக்டவுன் வந்துருக்கோம், 2 வருஷமாக கதவு மூடி இருக்குது. அப்போது நீங்கள் போட்ட பணம் அங்கே தொழில் முடக்கமாகலை, தொழில் முடக்கும், அதே சமயத்தில் உங்களுடைய முதலீடும் அங்கே முடக்கமாகிடுத்து. அப்போ இதை அடைக்கிறதுக்காக ஒரு லோன், அப்புறம் அதுக்கு ஒரு லோன், இப்படியே ரொட்டேஷன் செய்து 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 இன்றைக்கி கடன் தான் வளர்ச்சி அடைஞ்சதே தவிர பிஸ்னஸ் வளர்ச்சி அடையவில்லை என்பது தான் ரிஷபராசி என்பவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், இப்போ நான் சொல்கிறப்ப எந்த பாயிண்ட்ஸை சொல்கிறனோ அந்த பாயிண்ட்ஸுக்கு தான் இந்த ராகுக்கு எது ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஒரு நீங்கள் ஒருத்தட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கலாம், தம்பி நீ எனக்கு 1,00,000 ரூபா வாங்கியிருக்க, நீ 1,00,000 ரூபா தரணும் அப்படின்னு ஒருத்தரவங்களை மிரட்டலாம், அதிகாரம் செய்யலாம். இல்லை நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்துருக்கலாம், நீ 10,000 ரூபா தான்ப்பா கொடுத்தேன்னு உங்களை ஏமாற்றலாம். அப்போது மாறுபட்ட வார்த்தைகள், இது ரெண்டுமே ஏமாற்றம் தான், நான் சொன்ன மேற் சொன்ன ரெண்டுமே ஏமாற்றம் தான். அது மாதிரி எங்கேயாவது பணங்காசு கொடுத்துட்டு ஏமாறுறது, இல்லை வாங்கிட்டு ஏமாறுறது,
அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், அதே போல் அண்ணன் தம்பிங்க பிரச்சனைகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், ஏன் கணவன் மனைவிகள் கல்யாணம் 2 மாதம் தான் சமயம் அது, ஆனால் 6 மாதம் தான் அது, ஆனால் பிடிக்கலன்னு வந்துட்டாங்க, அந்த மாதிரி வம்பு வழக்குகள். அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். அதே போல் நீங்கள் தொழிலில் வாங்கின பிஸ்னஸ்க்காக வாங்கின லோன் சம்மந்தமாக, பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எந்த வடிவத்தில் இந்த வம்பு வழக்குகள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் இதை ஆரம்பித்து வச்சது ராகு, இதுக்கு நல்லபடியாக முடித்து தரப்போகிறது கேது. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கேது பகவான் செய்ய இருக்கின்றார். ராகு ஏற்படுத்திய அந்த கடனை இந்த கேது பகவான் அடைத்து தர இருக்கிறார். ஒரு நன்மை நடைபெற இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே. அதோ அதே போல் உத்தியோகம் செய்கிற வேலை செய்கிற இடத்துல, அது வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு நீங்கள் விசா வந்துடுத்து சாமி, எனக்கு ஜாப் ஆர்டர் வந்துடுத்து, ஆனால் ஃப்ளைட்ஸ் இல்லை, எனக்கு விசாலாம் வந்துடுத்து சாமி, ஏன்னா அங்கே லாக்டவுன் போட்டாங்க, அப்போ நான் அதுக்காக 2.5 லட்சம் ரூபா பணம் கட்டிருக்கு சாமி, 3 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ ரிஷபராசினியர்களுக்கு எல்லா இடத்திலும் தடை தடை தடை, காரிய தடை, செயல் தடை, சொல் தடை, வியாபார தடை, இந்த தடையை விளக்குவதற்கு இந்த ராகு கேதுவால்தான் முடியும். கேதுன்னு சொன்னாலே அது தடை. அப்போது குறிப்பாக இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம் ரிஷபராசிக்கு நன்மையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரிஷபராசினியர்களே, உங்களுக்காக இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமத்திற்காக ஒரு பிராயச்சித்த ஹோமம் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறுகிறது. இந்த ஜூலை மாதம் நடைபெறுகின்ற இந்த ஹோமத்தில் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக ரிஷபராசிக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், சாமி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சாமி, நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு பொருந்தது சாமி, நீங்கள் சொன்னது அத்தனையும் கரெக்டு, எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாமி அப்படின்னு சொன்னால், நீங்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த வம்பு வழக்குகள், இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படலாம். சாமி எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம் சாமி, எனக்கு என் பிரச்சனை முடிந்தால் போரும், அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, உங்களுடைய பிரச்சனையை தீர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஹோமம் என்பதை தெரிவித்து கொண்டு, நிச்சயமாக ரிஷபராசினர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், அன்னை வாராகி தேவியிடம் பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பனியர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமையானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும். அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமம் ஆகட்டும், ஆயுஷ ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.